Hi friends, problems on numbers, in kanakugal, in the topic oda part 2 video pakaporu, already part 1 upload panirku, so adha paranga. Adhila in the topic kut thayavayana basics alaan solirupu, adha paranga. Ennin, 1 by 5 pangil, 2 by 3 panganadu, 30 yenil, and the en ennay kekiranga. 1 by 5th part of 2 by 3rd is 30, then the real number is. So, in the sum counting, 1 by 5, 1 by 5 pangil, 2 by 3 panganadu da 30. So, and the real number enna kudukla? And the real number da, vandu namma kandupidichina, adhula irundhu indha pangu ellathiyum vandu kandupidichina, 30, adhukana answer vandu kandupidichina. So, idhu paarunga, 1 by 5th part, 2 third is nu kudukkumbodhu, anga vandu equal to vandrum. Equal to 30. நீங்க இங்க வந்து மல்டிப்ளை பண்ணி 30 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து ராங் ஆயிடும். ஸோ 1 பை 5 பங்கில் 2 பை 3 பங்கானது 30 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இஸ் பங்கானது இப்படி தான் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ன்றதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஒரிஜினல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ன்றதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 30 கேன்சல் பண்ணிங்கன்னா 15 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 5 இன்ட்டு 3 வரும். ஸோ 5 இன்ட்டு 3 15 சார் 225. ஸோ 225 தான் ரியல் நம்பர். இதில் வேணால் நீங்கள் வந்து 1 by 5 2 by 3rd எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் வந்து 30 வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இஸ் பங்கானது இப்படி தான் கொடுத்துருந்தாங்கன்னா உடனே எக்ஸ் எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இதை வந்து இந்த சம் வந்து சால்வ் பண்ணுங்கள். பாருங்க, ஒரு எண்ணின் 1 by 8 பங்கின் 2 by 3 பங்கின் 4 by 5 பங்கானது 12 ஆகும் எனில் அந்த எண்ணின் 40% எவ்வளவு? ஸோ இது வந்து லாஸ்ட் பார்த்த சம் மாதிரி தான். என்னன்னா அங்கே போன சம்மில் நம்ம வந்து அந்த நம்பரை மட்டும் கண்டுபிடிச்சோம். இப்போ அந்த நம்பரில் வர சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 1 by 8 பார்ட் ஆஃப் 2 by 3rd ஆஃப் 4 by 5th பார்ட் இஸ் 12. தென் த 40% ஆஃப் த நம்பர் இஸ். ஸோ இது வந்து அதே மாதிரி தான், நான் ஈஸ்னு சொல்லியிருந்தால் உடனே இன்டு எக்ஸ் பண்ணி ஈக்குவல் டு போட்டிருக்கோன்னு சொன்னேன். ஸோ பங்கானது ஸோ 1 by 8 இன்டு 2 by 3 இன்டு 4 by 5 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஸோ 2 12 கேன்சல் பண்ணால் 6 வரும், 4 8 கேன்சல் பண்ணால் 2 வரும். ஸோ 2 3 ஆர் 6, 6 5 ஆர் 30. ஸோ இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வரேன். 2 3 ஆர் 6, 6 5 ஆர் 30. 30 × 6. ஸோ இதை மல்டிப்ளை தான் பண்ணிட்டு இருக்காங்க. 3 6 ஆர் 180. 3 6 ஆர் 18. ஸோ 180 அப்படியே நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். எக்ஸ் ஈக்குவல் டு 180 கிடச்சிருச்சு. ஸோ இதோட நீங்கள் வந்து நிற்கக்கூடாது. அவங்க வந்து அந்த நம்பரோட 40% எவ்வளோ, 40% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதனால் 180 40%. ஸோ நான் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருப்பேன் பர்சன்டேஜ்ன்றது எப்படி ஈஸியாக கண்டிக்கணும்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு புள்ளி வச்சிட்டிங்கன்னா 10% கிடச்சிடும். ஸோ 18 10% அதாவது 180 10% எவ்வளோன்னா 18. ஸோ 10% வந்து 18. அப்போ 40% வேணும்னா 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 மல்டிப்ளை பண்ணால் 18 2 சார் 32, 32 × 2 வந்து 76. சாரி 18 2 சார் 36, 36 × 2 72. அப்படியே உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து இந்த 10% அதுலேருந்து 40% கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படியும் கண்டுபிடிக்கலாம். 180 × 40%. ஸோ ஒரு நம்பரில் அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சினோன்னா இன்ட்டு போட்டு 40%னா 1 by 100 மீனிங். ஸோ அப்படி கண்டுபிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். 00 கேன்சல் ஆகி 00 கேன்சல் ஆகி 18 4 சார் 72. ஸோ 72 தான் இதுக்கான ஆன்சர். சம் பார்ப்போம். இரு எண்களின் வித்தியாசமானது பெரிய எண்ணில் 20% சமம், சிறிய எண் 12 எண்ணில் பெரிய எண்ணை காண்க.
சோ ரெண்டு நம்பரோட அந்த வித்தியாசம்ன்றது பாத்தீங்கன்னா அந்த பெரிய எண்ல 20% சமம் சொல்றாங்க. சமம்னாலே நீங்க வந்து அங்க அந்த ஈக்குவல் டு சிம்பிளை கொண்டு வந்துடணும். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ் இஸ் 20% ஆஃப் த பிக்கஸ்ட் நம்பர். ஸோ நான் சொன்னேன் ஈஸ்னு சொன்னாலே ஈக்குவல் டு கொண்டு வந்துருங்கன்னு. த ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 12, த பிக்கஸ்ட் நம்பர் இஸ். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பரும் கொடுத்துட்டாங்க, அந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்னு என்ன வரும்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பிக்கஸ்ட் நம்பர் மட்டும் கண்டுபிடிக்கணும். இதே மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்லேயும் இதே மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. எல்சிஎம் அதுக்கப்புறம் அந்த சைடு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், அந்த பெருக்கு பலன் அதோட நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து ஹெச்சிசிஎஃப் கேட்பாங்க. ஸோ எப்படி வேணாலும் கேட்பாங்க. இதே மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்லேயும். ஸோ டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா சப்ராக்ஷன், சப்ராக்ஷன் சிம்பிள் கொண்டு வரணும். வித்தியாசம்னா சப்ராக்ஷன் சிம்பிள். ஸோ ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ், இன்னொன்று பிக்கஸ்ட் நம்பர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிறிய எண் அதை வந்து கொடுத்துட்டாங்க 12, பெரிய எண் தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியாததை மோஸ்ட்லி வந்து எல்லோரும் எக்ஸ் தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. நீங்களும் எக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இவங்க கொடுத்த கண்டிஷனை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ் இஸ் 20% ஆஃப் த பிக்கஸ்ட் நம்பர். ரெண்டு நம்பர், ஒரு நம்பர் எக்ஸ், இன்னொரு நம்பர் 12. ஸோ டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் பண்ணணும் சொன்னேன். எக்ஸ் மைனஸ் 12 தான் 20% ஆஃப் பிக்கஸ்ட் நம்பர். 20%, பெரிய எண்ணில் 20% சமம். 20% பெரிய எண்ணா எக்ஸ் இன்டூ எக்ஸ். எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 20. ஸோ 20%னால் 20/100 இன்டூ எக்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா இப்போ வந்து 10% அப்படின்னு சொன்னாங்கன்னா அதோட ஆன்சர் என்ன வரும்னா 10/100னா 1/10 சொல்லுவோம், இல்லைனா 0.1 சொல்லுவோம். நெக்ஸ்ட் 20%, 20/100. ஸோ 20/100னா 1/5, 1/5னா 0.2 சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 30%, இதுதான் ரொம்ப முக்கியம், நிறைய இடத்துல யூஸ் ஆகும். 30%னா 30/100. ஸோ கிட்டத்தட்ட 1/3 வரும், அப்படின்னா 3.33. ஸோ இதுவும் முக்கியம், சில இடத்துல இப்படியும் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நிறையா இதுக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த 30%ன்றது. ஸோ 20/100னா 1/5. ஸோ எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 1/5 இன்டூ எக்ஸ். ஸோ 1/5x. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் ஒரு சைடு கொண்டு போயிடுங்க. 1/5x, எக்ஸ் மைனஸ் 1/5x. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு சிம்பிள் வந்து இங்கே ப்ளஸில் இருந்ததுன்னா இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறும். இதே நீங்கள் எக்ஸை மட்டும் இந்த சைடு கொண்டு வரீங்கன்னா அது வந்து டிவிஷனில் மாறும். இது ஹோல் நம்பர், இது வந்து ப்ளஸில் இருக்குது, இதை இந்த சைடு கொண்டு வரணுன்னா மைனஸ் வரும். இதே வந்து ஒரு பெருக்கல் பலன், அதாவது மல்டிப்ளையில் இருக்கிற ஒரு நம்பரை இந்த சைடு கொண்டு வரணும்னா டிவிஷனில் வந்துடும், பக்கத்தில் இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ இந்த சைடு நம்பரை கொண்டு வந்துடுங்க 12. 5x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு 12. ஸோ 5x மைனஸ் எக்ஸ் வந்து 4x, 4x/5 ஈக்குவல் டு 12. ஸோ 4ம் 12ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 15. ஸோ நம்ம வந்து எக்ஸ்னே எதை கன்சிடர் பண்ணியிருக்கோம், அந்த பெரிய எண் தான், பெரிய எண் கண்டுபிடிச்சாச்சு, அதுதான் பார்த்திங்கன்னா 15. ஸோ ஆப்ஷனில் 15 இருக்குது, இதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஒன் பாருங்கள், ஒரு எண்ணிற்கும் அந்த எண்ணின் 4/7 மடங்குக்கும் உள்ள வித்தியாசம் 21 எனில் அந்த எண் என்ன. இது வந்து போன சம் மாதிரி தான். ஸோ நான் வந்து ஒரு சம் போட்டேன்னா அதே மாதிரி இன்னொரு பேட்டர்னில் இன்னொரு சம் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே தான், அந்த வித்தியாசம்ன்ற வார்த்தை வந்திருக்கு. இங்கே என்ன ஒன்றுனா அங்கே வந்து பிக்கஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து என்னென்னா ஒரு நம்பர் அந்த நம்பரோட 4/7 மடங்கு உள்ள வித்தியாசம் வந்து 21 கொடுத்துட்டாங்க.
So in the side equal to kapro, irukkara number confirm kuduthutanga. Anga enna kuduthundanga 20% of greatest number kuduthundanga. Inga vandu confirm adha 21 solitaanga. Inga vandu and the smallest number edhum therla, greatest number edhum therla. Ana or condition mattum kuduthirukanga. And the number oda 4 by 7 madangu da. அந்த நம்பர் ஓட 4/7 மடங்கோட வித்தியாசம் தான் 21. அப்ப அந்த எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ நம்ம வந்து அந்த நம்பரை வந்து என்னன்னு எடுத்துக்கலாம். சோ இங்கிலீஷ்ல பார்த்தா அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் எ நம்பர் அண்ட் 4/7 பார்ட் ஆஃப் எ நம்பர் இஸ் 21. தென் த நம்பர் இஸ். சோ அந்த நம்பரை வந்து அகைன் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ எக்ஸ் மைனஸ் 4/7 பார்ட் ஆஃப் தட் நம்பர். So 4/7 part of that number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஈக்குவல் டு 21 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஈஸியாகிடுச்சு. போன தடவை நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்ததை இந்த சைடு எக்ஸ்ன்றது ஒரே சைடில் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஒரு சைட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து இந்த சைட் போகும்போது மல்டிப்ளை ஆகும். 7x-4x=3x/7=21. ஸோ 3 and 21 கேன்சல் பண்ணிங்கன்னா 7 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடில் இந்த இந்த சைட் போனிச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். 7 × 7 x=49. ஸோ இங்கே வந்து சிம்பிளாக கேட்டுட்டாங்க. தென் த நம்பர் இஸ் சில டைம் வந்து இந்த நம்பரோட 20% கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சொல்கிறேன். இதுக்கான ஆன்சர் வந்து 49. சப்போஸ் அந்த நம்பரோட ஒரு 10% வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு புள்ளி வைக்கணும்னு சொன்னேன் 10%னா அப்படின்னா 4.9. ஸோ அப்படியே உங்களுக்கு தெரியலனா 10/100 கூட போட்டு. ஸோ 49/10 வந்து 4.9. 20% கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 4.9 × 2 பண்ணிங்கன்னா 9.8 வரும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து என்ன கேட்குறாங்களோ அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஒரு எண்ணிற்கும் அதன் தலைகீழிக்கும் உள்ள வித்தியாசம் 15/4 எனில் அந்த எண்ணை காண்க. ஸோ அதே தான் அந்த டிஃப்ரென்ஸு தான் என்னென்னா இங்கே வந்து வித்தியாசமான வார்த்தைன்றது தலைகீழி. தலைகீழினா இப்போ வந்து 5 ஒரு நம்பர் இருக்குன்னா அதோடய தலைகீழி வந்து 1/5. ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க வித்தியாசம் 15/4. ஸோ இது வந்து ஈக்குவல் டு இங்கே வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த எண்ணை காண்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ நம்பர் அண்ட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் தட் நம்பர் இஸ் 15/4. தென் ஃபைண்ட் த நம்பர். ஸோ நம்பர்னு எடுக்கும்போது அதை வந்து எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு 15/4. ஸோ நான் இங்கே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இப்படி போட்டிங்கன்னா இதை வந்து சால்வ் பண்ணி கொண்டு வர கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் என்ன ஷார்ட்கட் அப்ளை பண்ணலான்னா இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனை எடுத்து இந்த எக்ஸுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எதை சப்ஸ்டியூட் பண்ணால் 15/4 வருதுன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4 எடுத்துப்போம். 4 − 1/4. ஸோ 4 × 4 = 16. 16 − 1 = 15. 15/4. ஸோ 4 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். மற்ற ஆப்ஷன்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 3 − 1/3. 9 − 1 = 8/3 வரும். ஸோ ராங். இதை வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து இந்த அளவுக்கு தான் போக தேவையில்ல. நான் உங்களுக்கு இங்கே வந்து ஜஸ்ட்டு இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக சொல்லி காட்டுறேன். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்லேயே உங்களுக்கு கரெக்டாக ஆயிடுச்சுன்னா அதுதான் ஆப்ஷனை டிக் பண்ணிவிடுங்க. 5 − 1/5. ஸோ 25 − 1 = 24/5 வரும். நெக்ஸ்ட்டு 6 − 1/6. 36 − 1 = 35/6 வரும். ஸோ நீங்கள் இங்கே வந்து இதை கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் தான் 15/4. ஸோ இங்கே வந்து இந்த ஆப்ஷனை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 seconds கூட ஆகாது. இந்த சம் வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நான் வந்து இதையும் வச்சு சால்வ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து எக்ஸ் வச்சையும் கண்டுபிடிக்கிற மாதிரி சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு 15/4 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 15/4. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபேக்டரைசேஷன் அதாவது காரணிப்படுத்துகள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுபடி தான் கொண்டு வர முடியும். இந்த காரணிப்படுத்துகளை பார்த்திங்கன்னா எது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயராக இருந்தால் அதோடய வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கடுத்தது வெறும் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு எழுதணும். நெக்ஸ்ட் எக்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் நம்பர் எழுதணும்.
இதே x cube வந்தா இப்படி முன்னாடி போகும் x power 4 வந்தா இப்படி போகும் சோ இதான் வந்து காரணி படுத்துக சோ இதல பாத்தீங்கன்னா x square minus 1 இந்த 4 வந்து இத வந்து cross multiply பண்ணிக்கோங்க அப்படினா தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண ஈஸியா இருக்கும் 4x square minus 4 இந்த x வந்து இந்த சைடு போயிடுச்சுனா 15x வரும் சோ 4x square நான் சொன்ன x square x அதுக்கு அப்புறம் தான் நம்பர் எழுதணும் சோ அதனால 15x இந்த சைடு எடுத்து வந்துருங்க minus 4 equal to 0 சோ இந்த காரணி படுத்துகளை என்ன பண்ணுவாங்கனா இந்த first க்கும் last க்கும் இருக்கிற நம்பரோட இத வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க இங்க வந்து 4 4 சார் 16 சோ இந்த 16-ஐ first step அந்த last and first நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணனும் 4 4 சார் 16 செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 16-ஐ இங்கே எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கணும் ஸோ நம்ம வந்து 115 அப்படின்னு எழுதுனோம் வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து மைனஸ் 1 மைனஸ் 15 போட்டால் 16 வரும் மைனஸ் 16 வரும் அப்படி இல்லைன்னா 3 5 15 கூட எழுதலாம் ஆனால் இதில் வந்து 16 கொண்டு வர முடியாது நெக்ஸ்ட்டு 4 4 16 இதுலேயும் வந்து 16 கொண்டு வர முடியாது 2 8 16 இதுலேயும் வந்து நீங்கள் மைனஸ் மைனஸ் எப்படி போட்டாலும் 16 கொண்டு வர முடியாது ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் இந்த 16 என்றது சாரி இங்கே வந்து 116 16 இதாக 16 என்றது எந்த டேபிளில் கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும் 4 4 2 8 116 16 ஸோ இதில் வந்து எதை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணால் இங்கே 15 வரும்னு பார்க்கணும் ஸோ இதில் இது மட்டும்தான் வரும் மற்றது தான் வராது ஸோ இந்த ஈக்குவேஷனை 4x² மைனஸ் ஸோ மைனஸ் 16 ப்ளஸ் 1-ஆக இருந்தால் தான் இங்கே வந்து மைனஸ் 15-னு கொண்டு வர முடியும் ஸோ ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் அந்த ஸ்மாலஸ்ட் இங்கே வந்து 116 16 அதை விட்டுருங்க இங்கே எழுதும்போது நீங்கள் வந்து மைனஸ் ப்ளஸ் வச்சு தான் எழுதணும் ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த 15-ன்றது கொண்டு வர முடியும் அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 16x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 ஸோ இங்கே வந்து எக்ஸை வந்து அவுட்டில் எடுங்க 4x ப்ளஸ் 1 இங்கே வந்து என்ன ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டு தான்ன்றது எது ப்ரூவ் பண்ணும் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இங்கே வந்து 4-ஐ வந்து அவுட்டில் எடுங்க ஸோ 4x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஸோ இங்கேயும் சேமாக இருந்தோம் இங்கேயும் சேமாக வந்தால் மட்டும்தான் நீங்கள் சால்வ் பண்ணி கொண்டு வர்றது கரெக்டு ஸோ இதை நீங்கள் மறுபடியும் உள்ளே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 4 4 16 4 4 4 1 4 ஸோ இதை வந்து எப்படி எழுதணும்னா எக்ஸ் மைனஸ் 4-னு ஒரு டம் இந்த எக்ஸையும் இந்த மைனஸ் 4-ஐயும் ஒரு டம் அதுக்கப்புறம் இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஏன்னா ரெண்டுமே சேம் தான் 4x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஸோ இதில் வந்து மைனஸில் வர வேல்யூ எடுத்துக்கூடாது இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து 4-னு ஒரு வேல்யூ வரும் இன்னொரு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து மைனஸ் 1/4 ஸோ இது வந்து மோஸ்ட்லி எடுத்துக்க மாட்டோம் 4 இதே தான் நம்ம வந்து அங்கே ஒரு 10 செகண்ட்ஸில் கண்டுபிடிச்ச ஆன்சர் ஸோ மோஸ்ட்லி வந்து எப்படி கண்டுபிடிச்சாலும் நமக்கு தேவை ஆன்சர் தான் அதனால் இந்த மாதிரி சம்ஸ் தான் வந்ததுன்னா இந்த அளவுக்கு தான் சால்வ் பண்ணி கொண்டு போவாதீங்க சட்டுன்னு ஆன்சர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து எது வந்து கரெக்டாக வருதோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸில் அதுக்குரிய மார்க்கை வாங்கிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டாபிக் சம்மந்தமான ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ மோஸ்ட்லி இந்த டைப்பில் தான் கேட்பாங்க இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இது சம்மந்தமான சம்ஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு முன்னாடி கேட்ட குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் குரூப் 2 இந்த எக்ஸாம்ஸில் தான் இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ